சேனல்ல எல்லா ரெசிபீஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நம்புறோம் என்ஜாய் பண்றீங்கன்னு நினைக்கிறோம் இப்போ இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் பொரியல் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்களை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இதுல வந்து ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துக்கேன் இது வந்து சின்ன சின்னதா வந்து கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கேன் இது வந்து நல்ல தண்ணி சூடு பண்ணிட்டு அதுல வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதுல வந்து நம்ம காய ஊற வெச்சோம்னா அதுல இருக்கிற புழுக்கள் எல்லாம் வந்துரும் நீங்க வெறும் வந்து கோல்ட் வாட்டர்ல வந்து அலம்பினீங்கனா அந்த பூச்சி எல்லாம் வராது அதனால தான் வந்து சுடு தண்ணி உப்பு போட்டு நம்ம வந்து ஊற வைக்கிறது இப்போ வந்து க்ளீனா இருக்கு பூ ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு ஒரு 10 பல் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு இன்ச்க்கு இஞ்சி கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பேன்ல நான் எண்ணெய் ஊத்திட்டேன் கடுகு சீரகம் போட்டுட்டேன் கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கோல்டன் ப்ரவுன் ஆன பின்னாடி நம்ம வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு நிமிஷம் நம்ம வதக்கிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சீக்கிரம் வதங்கும் கொஞ்சம் எண்ணெய் வந்து குறைச்சல தான் ஊற்றுவேன் எங்கள் ரெசிபீஸ்லலாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து குறைச்சலாக இருக்கும் சில ரெசிபீஸ்க்கு எண்ணெய் ஊற்றணும் அதனால வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றுறோம் மற்றபடி நிறைய ரெசிபீஸில் வந்து ரொம்ப எண்ணெய் இருக்காது வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியோட மிச்ச உப்பு மஞ்சத்தூள் இப்போ நான் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன் மிளகாத்தூள் போடுறேன் அப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் 1 ஸ்பூன் தனியாத்தூள் சிறிதளவு கரம் மசாலா இப்போ இதெல்லாம் கலக்கி விடலாம் காரம் பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம் ஏன்னா ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் நம்ம போட்டுக்கலாம் அப்புறமா இதை வந்து நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம் ஏன்னா நான் நிறையா எண்ணெய் ஊற்றாததுனால வந்து மூடி போட்டு வேக வச்சோன்னா சீக்கிரம் வெந்துடும் எண்ணெய் ஊற்றினா அதுலேயே வதக்கலாம் தக்காளி வதங்கடிச்சு இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம் அதுலேயும் வந்து தண்ணி இருக்கும் ஏன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் போகிற அந்த தண்ணியை நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் அப்புறம் நம்ம வந்து வெந்த பின்னாடி காரெல்லாம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா பூலெல்லாம் வந்து கொஞ்சம் மசாலா இறங்கணும் கொஞ்சம் கலக்கி விடுங்க இன்னும் கொஞ்சம் வேகணும்
காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் வந்து धनिया தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் காரம்லாம் சரியா இருக்கு ஒரு கலக்க கலரிட்டு ஒரு 2 मिनिट्स கடிச்சு எடுத்துறலாம் காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க Thank you.